வணக்கம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்னைக்கு. வாங்க பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்குல இருக்க தோலை நீக்க தேவையில்லை, அப்படியே பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் ஒரு பரட்டு பரட்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு கொத்து கருகாப்பில் போட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா திரண்டு வர்ற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அப்படியே பரட்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா பரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம். தோலோடவே தட்டி போட்டுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா தட்டி போட்டு அதையும் நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே. என்னென்னா, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதை நல்லா தூவி விட்டு ஃபைனலாக இறக்குற ஸ்டேஜில் இதை நல்லா தூவி விட்டு நல்லா பரட்டிட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் தென் வந்து கிறிஸ்பினஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு குழந்தைய சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லா குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் சாப்பிடுவாங்க, பட் வந்து உருளைக்கிழங்கு பொரியல்னால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.